நான் பொன்னியின் செல்வன் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ரவி சாருக்காக தான் எதிர்பார்க்குறேன். நான் ரவி சார் ஒருவேளை இதை பார்க்குறாருன்னா சார் ஆல் த பெஸ்ட் சார், லவ் யூ. பொன்னியின் செல்வன் புக்கில் நிறைய படிச்சிருக்கேன், அதனால பொன்னியின் செல்வன் தான் சார் புக்கில் படிச்சிருக்கேன். அதை நம்ம நேரில் லைவாக ஒரு சினிமா மாதிரி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நம்ம நேரில் பார்க்கணும். பொன்னியின் செல்வன் பிடிக்கும். நானே வருவேன் பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டம் தான், பாகுபலியோட பிரம்மாண்டமாக இருக்கணும். நம்ம பொன்னியின் செல்வன் தான் எதிர்பார்க்குறோம். பொன்னியின் செல்வன் தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். அது பல தடைகளை தாண்டி வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி பார்ப்போமே. அதனால தான் நானே வருவேன் செல்வராகவன் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் அவர் பேக் டு த ஃபார்ம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம், நம்புவோம். தனுஷ் வந்து நம்ம தமிழ் சினிமாவோட பெஸ்ட்டு ஆக்டர். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார், என்ன மாதிரி சின்ன பையன் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார், 60 வயசு ஆள் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார். அவர் வந்து ஒரு யூனிக் ஆக்டர். ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் தானா? அது ரொம்ப வருஷமாக 70 வருஷத்துக்கு மேலே இருக்கிற நாவல். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ட்ரை பண்ணுறாங்க, எம்ஜிஆர் அப்புறம் ரஜினி கமல் அப்புறம் விஜய் மகேஷ் பாபு, இப்போ கடைசியாக ஜெயம் ரவி கார்த்தி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. விஷுவல் பார்க்கறதுக்காக தான், ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுதா கண்டிப்பாக தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து நானே ஒருவன் மறுபடியும் போய் பார்த்துக்கலாம். செல்வராகவன் படம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும், பார்த்து புரியறதுக்கே 10 வருஷம் ஆகும் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் தனுஷ் ரைட்டிங் சொல்கிறாங்க, அவர் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார். அதையும் பார்ப்போம், 2வது நாள் அதையும் போய் பார்த்துருவோம் கண்டிப்பாக. அதுவும் தரமாக தான் இருக்கும் படம். ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் தான் ப்ரோ, அதுக்கடுத்து அதையும் பார்ப்போம். நான் பொன்னியின் செல்வன் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ மணிரத்னம் டைரக்டர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஜெயம் ரவினா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காகவும் காத்துட்ருக்கேன். அப்புறம் எனக்கு விக்ரம் சாரும் ரொம்ப பிடிக்கும், கார்த்திக்கும் பிடிக்கும். ஸோ பொன்னியின் செல்வனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் நான். மேபி ரொம்ப ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. கண்டிப்பாக என் ரவி படம் நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டிக்கெட் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி இதுவும் அப்படி தான் நான் எடுப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ படம் வெற்றி பெறணும், நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு, எல்லாமே எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறாலும் படம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரவி தான், ரவி சாருக்காக தான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி சார். ரவி சார் ஒருவேளை இதை பார்க்குறாருன்னா சார் ஆல் த பெஸ்ட்டு சார், நீங்கள் இன்னும் நிறைய படம் நடிக்கணும், மேலும் நீங்கள் இன்னும் பெரிய ஆளாகணும். வாழ்த்துக்கள் சார், லவ் யூ. புனித சோழன் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ராஜராஜ சோழன்ல அவரோட ரைட் சார்ந்த, ஸோ அதனால் அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஆமாம், பயங்கரமாக இருக்குது, ரொம்ப கூஸ்பம்பாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விட அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்குறேன். தானே ரவுன்னு அதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான். பட் இது பொன்னியின் செல்வன் வந்து எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம எதிர்க்கணும். அதனால் அதை நான் எதிர்பார்க்குறேன். பட் நானே ரவுன்னு அதுவும் வரணும் தான், அதுவும் அதையும் எதிர்பார்க்குறேன். செல்வராகவன் டைரக்டர் சார் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறார் அவர். ஸோ அதுவும் எதிர்பார்க்குறேன் நான். பொன்னியின் செல்வன் எதிர்பார்க்குறேன். அது ராஜராஜ சோழன் பற்றி கதை வருது, அதனால் மணிநத்தன் படம்னால எல்லாமே வேற லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், பல வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆமாம், செல்வராகவன் அவரும் ஓரளவுக்கு பண்ணுவார். ஆனால் இப்போ முத மாதிரி இல்லைங்க, இப்போ பழைய படம் அவர் செல்வராகவன் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் படம் ஒரு படம் சரியில்லை. பொன்னியின் செல்வன் எதிர்பார்க்கு. பொன்னியின் செல்வன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 1001 ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்னொன்று மணிரத்னம் படம் அப்படின்றதுனால. செல்வராகவன் ஓகே, பட் எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. பட் எந்த படம் இருந்தாலும் ஓகே தான், பட் வெயிட் பண்ணுறதுன்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் தான் ப்ரோ. அதில் தான் நிறையா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. தனுஷுக்கு ஈக்குவலான ஆக்டர்ஸ் எல்லாம் அதில் தான் நடிக்கிறாங்க. அப்புறம் நான் பொன்னியின் செல்வனை கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் பொன்னியின் செல்வனை தான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, மணிரத்னம் சார், மத்திய பிரதேசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இப்படின்னு சொல்லி நிறைய இடம் அவர் வந்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு. அதுவும் பல வருஷம் அவரோட தவம் அது. அந்த தவம் வந்து கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். அவருடைய தவத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். நானே வருவேன் படத்தை அந்தளவுக்கு எனக்கு தெரியல அதை பற்றி, பட் அந்த படமும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையணும், வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மோஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக அதுக்கான ஏங்கி தவமாக தவம் இருந்து அந்த படத்தை பண்ணுறாரு. அதை பண்ணி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்காக. ஓகே, தேங்க்யூ. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு எபிக் ஃபிலிமில், அதனால் அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, பாட்டும் சூப்பராக இருக்குது. யுவன் சாரும் பழைய ஃபார்முக்கு வந்தார். அந்த படத்தை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் ரொம்ப புக்ஸ் படிச்சுட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்கிறாங்க. நான் ஏன்னா புக்ஸ்லாம் படிக்கலை, படம் பார்த்துட்டு ஒருவேளை புக் படிப்ப ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸு, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். கார்த்தியோட ரோல் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. கதாபாத்திரம் புக்கில் அந்த கதாபாத்திரம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ட்ரெயிலர் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக படம் பார்க்கணும். நல்ல எஃபெக்ட் உள்ள தேட்டரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எந்த கேரக்டர் நல்லா இருக்கே இல்லையோ, கண்டிப்பாக வந்தியத்தேவன் கார்த்தி கரெக்டாக இருக்கும். அவர் ஒரு அதில் ஒரு டைலாக்லாம் வரும் புக்கில், பைத்தியம் அப்படின்னு சொல்லி பூங்குழலியை பார்த்து சொல்லுவார். இந்த டைலாக் கண்டிப்பாக கார்த்தி சூப்பராக சொல்லுவார் படத்தில் ஏகத்தாலமாக. கண்டிப்பாக நான் கார்த்திக்காகவே போவேன். கார்த்தி சார் ரொம்ப, ஆனால் அது வந்தியத்தேவன் எல்லாருக்குமே தெரியும்,
அது எப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ அதனால் நான் அதான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த படமும் நல்லா வரணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.